எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நான் பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா, இந்தியாவுடைய ரயில்வே ஸ்டேஷனான நம்பர் 1 ரயில்வே ஸ்டேஷன் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ், இதை பற்றின ஹிஸ்ட்ரி, குட்டி ஹிஸ்ட்ரி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த ரயில் நிலையம் எப்போ சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ்ன்னு பேர் வந்தது அப்படின்னா, 2017 இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அப்போ 2017 முன்னாடி வரைக்கும் இதுக்கு என்ன பெயர் இருந்தது அப்படின்னா, குட்டி சேஞ்ச் மட்டும் இருந்திருக்கு, சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆமாங்க, 2017 மகாராஜ் அப்படின்ற பேரை மட்டும் இதில் சேர்த்துருக்காங்க. அப்போது இது இப்போ சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்ன்னு இதுக்கு பேர் வந்தது அப்படின்னா, 1996 வச்சுருக்காங்க. 1996 முன்னாடி வரைக்கும் இது விக்டோரியா டெர்மினஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. விக்டோரியா டெர்மினஸ் அப்படின்ற பெயர் எப்போ வச்சுருக்காங்க அப்படின்னா, 1887 இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இதுக்கு விக்டோரியா டெர்மினஸ் அப்படின்ற பெயர் சுட்டப்பட்டிருக்கு. இந்த விக்டோரியா டெர்மினஸ் அப்படிங்கிறது எப்போ சுட்டுப்பட்டுச்சு, எதனால் சுட்டுப்பட்டுச்சு அப்படின்னா, 1878 இந்த ரயில் நிலையம் ரீபில் பண்ணியிருக்காங்க. ரீபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1888 அப்படி இல்லைனா 1887 இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இதை புதுப்பிச்சு இதை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இதுக்கு விக்டோரியா டெர்மினஸ்ன்ற பேர் சுட்டப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரயில் நிலையமுடைய பெயர் போரிபந்தர் ரயில் நிலையம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இது எப்போ ரீபில் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, 1878 இதோடைய வேலைப்பாடுகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1888 இதோ ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டடக்கலையை 2 இன்ஜினியர்ஸ் கொண்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னா, ஃபெடரிக் வில்லியம் ஸ்டீவன்ஸ் அப்படின்றவரும், இதோடைய இனிஷியல் டிசைனை ஆக்சல் ஹைக் அப்படின்றவரும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கிடெக்சருடைய ஸ்டைல் என்ன, பெயர் என்ன அப்படின்னா, கோதிக் ரேவல் ஆர்கிடெக்சர் அப்படின்னும், இன்னொரு பெயர் இண்டோ சாரசனிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த 2 டிசைன் ஆர்கிடெக்சரை வச்சு தான் இந்த ரயில் நிலையத்தோடைய கட்டடங்களை அமைச்சிருக்காங்க. இந்த கோதிக் ரிவைவல் ஆர்கிடெக்சர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கூரான வளைவுகளை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய கண்ணாடி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு கரைப்படைஞ்ச மாதிரி இந்த கண்ணாடிகளெல்லாம் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த இண்டோ சாரசெனிக் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, செதுக்கல்கள் நிறைய நிறைஞ்சதாக இருக்கும், முக்கியமாக சிக்கலான செதுக்கல்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு பரந்த வளைவுகளாக கொண்டு அது அமைஞ்சிருக்கும். சிவப்பு செங்கல் சுவர்களால் இது கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு விஷயம், இந்த இண்டோ சாரசெனிக் ஆர்கிடெக்சரை பற்றி படிக்கக்குள்ள என்ன அப்படின்னா, இந்த ஆர்கிடெக்சரை முதல்ல இந்தியாவில் சென்னையில் இந்த டிசைனை மேக் பண்ணி ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க. எந்த கட்டடம் அப்படின்னா, அதோடைய பெயர் செப்பாக் பேலஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு. அதன் பிறகு இதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஒன்று நார்த் சைட், இன்னொன்று சவுத் சைட். நார்த் சைடில் இருக்க பேலஸை வந்து காலாஸ் மஹால் அப்படின்னும், சவுத் சைட் இருக்கிறது ஹியூமன் மஹால் அப்படின்னும் இப்போ பெயர் இருக்குது. இந்த பேலஸை நான் போய் விசிட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.